ஹாய் கைஸ் திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாருக்குமே தெரியாத ஆறு ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை பத்தி. இந்த வேர்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து நிறைய டைம் என்கிட்ட கேட்டுட்டாங்க. இன்ஃபேக்ட் நானே கூட என்கிட்ட நிறைய டைம் கேட்டுட்டு என்ன மீனிங் எனக்கு தெரியல. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கும் உங்களை மாதிரி தான் இதை பத்தி எதுவும் பெருசாக தெரியாது. பட் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில எப்படி வந்து சில்லற இருக்கும், பணம் இருக்கும், நோட் இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு பதிலே இந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். பட் ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டலா, அதாவது வந்து போன்பே ஆகட்டும், பேடிஎம் ஆகட்டும், இல்ல ஜிபே ஆகட்டும், இந்த மாதிரியான நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மூலமா நம்மளோட பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளோட பேங்கோட அனுமதியோட இது ரொம்ப செக்யூரா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி தான் என்ன அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு வகையான இன்டர்நெட், ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற ஜிபே ஃபோன்பேவும் வந்து ஒரு வகையான டிஜிட்டல் கரன்சி தான். பட் இந்த கிரிப்டோ கரன்சி எதுக்குமே வந்து ஒரு பேங்கோ இல்லை அத்தரைஸ்டு ஏஜென்ட்டோ இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் இதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து நார்மலான எந்த விதமான கரன்சியோட வேல்யூடையும் பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் இங்கே ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, ஏன்டா இப்படி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, என்னோட டெபிட் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பேங்க் கிட்ட சொல்லி இந்த கார்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கார்டு வாங்கிக்கலாம். பட் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து மட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் கிடைக்காது. இது எப்படி அப்படின்னா, நம்ம எப்படி நம்மளோட மணி எல்லாம் வந்து பர்ஸில் போட்டு வச்சுப்போமோ, அதே மாதிரி நம்மளோட அக்கௌண்ட் டீடெயில்ஸ்லாம் எப்படி நம்ம பேங்க்கிட்ட இருக்குமோ, அதே மாதிரி நம்மளோட எல்லா வகையான கிரிப்டோ கரன்சியோட டினாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கிரிப்டோ வாலெட்டில் இருக்கும். அதாவது அது ஒரு பர்ஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே, நம்மளோட பணம் எல்லாமே அந்த கிரிப்டோ வாலெட்டில் இருக்கும். இந்த வாலெட்டுக்கு இந்த வாலெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, இதுக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது. ஒரு டைப் கீ பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது யார் உருவாக்குனாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கும். இன்னொரு கீ பேர் வந்து ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீ வந்து இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு மோசமாக தானே இருக்குது. செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியில் ஒரு டைப் தான் வந்து பிட்காயின். இதை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதாவது நிறைய பேர் வந்து பிட்காயினை வந்து இவங்க உருவாக்கியிருக்கலாம், இவங்க உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாருன்னே தெரியல. ஆக்சுவலாக இது யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இது ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு பேர் வந்து ஒரு மனுஷனா, இல்லை ஒரு குரூப்பா, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டோக்ஷி நெக்கமோட்டோ அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஒரு ஜாப்பனீஸ் நேமு. இந்த வேர்ட்லேயே கொஞ்சம் ஒரு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் மாறி இருக்குது. பட் இந்த நேம் மட்டும்தான் இருக்குது. யார் உருவாக்குனாங்கிறது கடைசி வரைக்கும் தெரியல. எப்படி டாவின்சியோட நிறைய பெயிண்டிங்ஸும் கால்குலேஷனும் நிறைய பேருக்கு புரியலையோ, அதே மாதிரி இது யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலன்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஃபேக்ட்டு. நீங்கள் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரம் மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னென்னா சொல்லுவீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி ரொம்ப சீக்கிரம் சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப சீக்கிரம் மாறும்பா, இன்னைக்கு ஒரு ரூபா இருக்கிறது நாளைக்கு 4 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இது எதுவுமே ரொம்ப சீக்கிரம் மாறுதில்லை. கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக மாறிட்டு இருக்கான். ஒரு மினிட்லேயே கூட எங்கே வேணால் போகலாம், ஒரு செகண்ட்லேயே கூட எங்கே வேணால் இறங்கிடலாம். அதாவது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரே ஒரு செகண்ட்லேயே கூட நீங்கள் ஜெஃப் பெசோஸோட ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடலாம், இல்ல ஒரே செகண்ட்ல கூட அதோட கம்மி ஆயிடலாம். சோ இதோட வால்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹை. செகண்ட்ஸ்ல கூட இது மாறும். அந்த மாறுற வால்யூம் கூட நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆக்சுவலா வந்து இந்த கிரிப்டோ டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து 75% வந்து சைனானால தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதாவது வந்து சைனால இருக்க முக்காவாசி ஆர்கனைசேஷன், அதாவது பிளாக் செயின் அப்படிங்கிற நெட்ஒர்க் தான் இந்த கிரிப்டோ கரன்சியோட ஒரு 75% எல்லா டிரான்சாக்ஷனையும் மானிட்டர் பண்ணிட்டு வராங்க. சைனா மானிட்டர் பண்ணால் அது சேஃப்டியா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலாக இது வரைக்கும் எந்த விதமான ஒரு மிகப்பெரிய தப்புகளும் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. எது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்ட் மறந்து போகிற விஷயத்தை தவிர. பட் ஆனால் சைனா யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி விஷயமும் ஒன்று. பட் இன்னால் வரைக்கும் என்னால் இதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட்டு என்னன்னா,
இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து எந்த கண்ட்ரினாலையுமே பிசிக்கலி பேன் பண்ணவே முடியாது. அதாவது எப்படி ஹேக்கிங்கை வந்து எந்த கண்ட்ரினாலையும் நீ ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து எந்த கண்ட்ரினாலையுமே அப்படியே ஓப்பனாக வந்து கிரிப்டோ கரன்சி வந்து இந்தியாவில் யூஸே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இது எந்த விதமான கண்ட்ரியும் ஓன் பண்ணலை, எந்த விதமான டைரக்டான ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆகலை. இது ஒரு டைவர்சிஃபைட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் இல்லை. ஆனால் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப அதிகமாக டீசென்ட்ரலைஸும் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் இது எந்த கண்ட்ரினாலையுமே ஃபிசிக்கலி பேன் பண்ண முடியாது. பட் ஆனால் நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இந்த பிட்காயினியோ இந்த கிரிப்டோ கரன்சியோ யூஸ் பண்ணனா உனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு நிறைய கண்ட்ரி சொல்லியிருக்காங்க. பேன் பண்ண முடியலனாலும் தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், கம்போடியா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்லாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்து முடிக்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சம ஃபேக்ட். இந்த கிரிப்டோ கரன்சி இருக்கிறதுனால ஆக மொத்தம் உலகத்துக்கு நல்லதாக கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட எக்கானமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கிரிப்டோ கரன்சி இருக்கிறதுனால மட்டும் பல மடங்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அதாவது வந்து கரண்ட் இ காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து பல மடங்கு அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சியோட அதிகமான வேரியேஷன் ரேட்டே வந்து சில பேர்த்த வந்து ரொம்ப அதிகமாகவே பணக்காரனாக இருக்கும். அதே மாதிரி நிறைய டிரான்சாக்ஷனுக்கு வந்து பணமே இல்லாமல் கிரிப்டோ கரன்சி மூலியமாகவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஸ்பெகுலேஷனில் லாபம் கிடைக்கும். ஸ்பெகுலேஷனில் அதிகமாக லாபம் கிடைக்கிறதுனால சீக்கிரமே அவங்களோட முதலீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு அதிகமான பீக்குக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆன் த ஹோல் அப்படின்னு இது வரைக்கும் இதனால ஒரு நல்ல விஷயமும் யாருக்கும் பெருசாக வெளியில் தெரியல, அதே மாதிரி கெட்ட விஷயமும் யாருக்கும் தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிட்காயினோட இந்தியன் ருப்பி ரேட்டு தான் ரொம்ப 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 அதிகம். ஒரு பிட்காயின் ஓன் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து எல்லாத்துக்கும் தலை சுத்த வேண்டிய விஷயம், அவ்வளோ பெரிய வேல்யூவில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொன்னேன். ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது இது ஒரு தியரிட்டிக்கலான கான்செப்ட் தான். அதாவது வந்து யாராலையும் அதிகமாக ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. வேணா முகேஷ் அம்பானி, ரத்தன் டாடா இவங்க வேணா பிட்காயின் வாங்கலாம், மற்றவங்க யாருனாலையும் வாங்க முடியாது. ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு வந்தேன். நான் என்ன வீடியோ பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோட பார்ட் டூ அப்படிங்கிறது போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.